காசிமேடு துறைமுகத்தில் இருந்து ஐம்பத்து ஐந்து நாட்களுக்கு முன்பு மீன்பிடிக்கச் சென்ற மாயமான ஒன்பது மீனவர்கள் மியான்மர் நாட்டில் அந்நாட்டு கடற்படையால் மீட்கப்பட்டுள்ளனர் கடந்த ஜூலை மாதம் இரண்டாம் தேதி பாலாஜி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் ரகு உள்ளிட்ட மீனவர்கள் ஒன்பது பேர் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் எண்ணூர் காட்டுப்பள்ளி துறைமுகம் அருகே இன்ஜின் பழுதடைந்து விசைப்படகு நின்றுவிடவே வயர்லெஸ் மூலமாக தொடர்பு கொள்ள முயற்சித்தும் யாரும் உதவ வரவில்லை கடலில் தத்தளித்த அவர்களது படகு காற்றின் வேகத்தில் மெல்ல மெல்ல அழைத்துச் செல்லப்பட்டது ஐம்பத்து ஐந்து நாட்களாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து சென்ற அவர்களது படகு மூன்றாயிரம் கிலோமீட்டருக்கு அடுத்துள்ள மியான்மர் நாட்டின் கடல் எல்லைக்கு இன்று அதிகாலை சென்றுள்ளது அங்கு ரோந்து பணியில் இருந்த மியான்மர் நாட்டு கடற்படை ஒன்பது பேரையும் மீட்ட நிலையில் ஓட்டுநர் ரகு உரிமையாளர் பாலாஜிக்கு தகவல் தெரிவித்துள்ளார் பின்னர் மியான்மர் நாட்டின் தூதரகத்தில் இருந்து இந்திய வெளியுறவுத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மீனவர்களை சென்னை அழைத்து வரும் பணி தொடங்கியுள்ளது ஐம்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு ஒன்பது மீனவர்களும் மீட்கப்பட்ட சம்பவம் மீனவர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது